ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பருவந்த மலைக்கு தான் நம்ம போயிருந்தோம் கைஸ். ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு 1-2 weeks பிஃபோர் போயிருந்தேன். உங்களுக்கு எப்படி டேட் கட்டாக என்ன டேட்டுன்னு மறந்துட்டேன், பட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதை ஆக்சுவலி நம்ம கோயில் போகும்போது வந்து நம்மளுக்கு என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போவேணா, என்னென்ன அத்தியாவசியமான பொருள், கோயிலுக்கு எப்படி போகணும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம். ஆக்சுவலி என்ன வந்து என் ஃப்ரெண்டு தான் கொண்டு போய்தான். என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி ஒரு போயிட்டு வந்திருக்காப்புல, அதெல்லாம் வந்து என்ன அவர் தான் வந்து கூன் போனார். கண்டிப்பாக நல்லாவே போகிற எல்லா இடத்துமே எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா தெளிவாகவே சொன்னான். நான் வந்து முடிஞ்சளவுக்கு நிறைய இது வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அது ஆக்சுவலி ஃபுல் வீடியோ பார்த்தா கிட்டத்தட்ட 1 hour மேலே வரும்னு நினைக்கிறேன். அந்த ஃபுல் வீடியோவை அட்டாச் பண்ணுறேன் கூட. அது அது வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் தான் போயிட்டு இருக்குது, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் இருக்குது. அது ரொம்ப டைம் எடுக்கும் கண்டிப்பாக. அதாவது வந்து ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலைக்கு வந்து பருவந்த மலைக்கு வந்து என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகணும், எப்படி போகணும், நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் போகணும். அது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பஸ்ஸில் போகணும். பஸ்ஸில் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, ஒரு ஆளுக்கு தலைக்கு எவ்வளோ ஆச்சு. எங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 500 rupees தான் முடிஞ்சது. அதையும் சொல்லிடுறேன், 500 rupees முடிஞ்சிச்சு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே வந்து ஒரு வேர்ட் பேர் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே இப்போ இப்போ இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு இதே வந்து அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் வீடியோவில் வந்து நான் வீடியோவே காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே கேஸ், இப்போ வாங்க நம்ம வேர்ட் பேர் ஓப்பன் பண்ணலாம். ஓகே யாஸ், நீங்கள் வந்து பருவந்தமலைக்கு போகிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் எப்படி பைக்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம். ஓகேங்களா, அங்கே வந்து பார்க்கிங் ஸ்பாட்ஸ் இருக்குது. அங்கே வேணாலும் நீங்கள் வண்டியை பைக்கு காரை விட்டுட்டு போகலாம். அதுக்கு காஸ்ட் வாங்குவாங்க, பைசா கொடுத்துட்டு நம்ம போயிடலாம், பிரச்சனை இல்லை. இல்லை நான் பட்ஜெட்டில் தான் போகணும், பஸ்ஸில் தான் போகிறேன், எனக்கு வந்து வேறு வழி இல்லை, ஆப்ஷன் இல்லைன்னா பஸ்லேயும் போகிறவங்க போகலாம். அந்த இடத்துல தாராளமாக அங்கே ஃபேமிலி வராங்க, பசங்கள வராங்க, குழந்தைங்க வராங்க, எல்லாருமே வராங்க. வந்து இப்போ நம்ம வந்து நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி. வேளச்சேரிலேருந்து பருவந்த மலைக்கு நம்ம போக போகிறோம். அது வந்து அதுவும் பஸ்ஸில். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நானாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வேளச்சேரிலேருந்து கொஞ்சம் தூரம் நான் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். நான் அது நாங்கள் சொல்ல விரும்பல. நான் தண்டீஸ்வரம் வந்துட்டேன். வேளச்சேரிலேருந்து தண்டீஸ்வரம்னு ஒரு ஸ்டாப் சொல்லுவாங்க, அங்கே வந்தீங்கன்னா ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்காப்புல. அதனால் அங்கே வந்துட்டேன் அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு. அவர் இன்னொரு ஒன்றை தான் போகிறான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் எப்படின்னா நைட்டு ஒரு 11 இருக்கும். நைட்டு நான் ஒரு 11 o'clock, ஏன்னா நம்ம விடிய காலத்தில் கிளம்புனா நம்ம நைட் நேரத்தில் கிளம்புனா தான் விடிய காலத்தில் இறங்க முடியும். வெயில் வரத்துக்குள்ளே நம்ம மலை மேலே ஏற முடியும். அதுக்காக தான் அந்த பார்த்தா வேளச்சேரி தண்டீஸ்வரம் நம்ம வந்தாச்சு. அதுக்கப்புறம் வேளச்சேரிலேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடுக்கு டைரக்ட் பஸ் ஒன்று இருக்குது. அதாவது வேளச்சேரிலேருந்து கோயம்பேடு பஸ் இருக்குது. அதுமாதிரி கோயம்பேடு போகிற பஸ் முக்காசி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி வழியாக போகும். அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. நான் ஏறின பஸ் பார்த்தீங்கன்னா 570. ஓகேங்களா, இது வந்து எப்படின்னா கோயம்பேடு கேளம்பாக்கம், கேளம்பாக்கம் கோயம்பேடு போகும். இது வந்து ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 25 rupees காய்ச்சல். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 25 rupees. அந்த அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு போயிட்டோம். கோயம்பேடு ஜர்னி ஓகே நல்லா தான் இருந்தது. அங்கேருந்து பார்த்தா கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடுலேருந்து நம்ம வந்து போலூர் போனோம். கோயம்பேடுலேருந்து போலூர் பார்த்தீங்கன்னா பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 204 சொல்லிட்டு அங்கே வெளியே பஸ்லேயே போட்டிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு ஆளுக்கு ரேட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 160 rupees, 160 rupees. ஓகேங்களா, ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் லாங் ட்ராவல் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 4 hours ட்ராவல் கிட்டே வரும். நம்ம கோயம்பேடு போலூர் பஸ்ஸை பிடிச்சி நம்ம எங்கே விடியகாலத்தில் எப்போ இறங்கணும் தெரியுமாங்க, விடியகாலத்தில் ஒரு 5 அங்கே இறங்கணும்னு நினைக்கிறேன். 4 இறங்கணும், 3 இறங்கணும். அப்புறம் அங்கேருந்து 100 பஸ்ஸை பிடிச்சோம், போலூர் இறங்கிட்டோமா. போலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பருவந்த மலைன்னு சொல்லுவாங்க, அதாவது செங்கம்னு சொல்லுவாங்க. பருவந்த மலைன்னு சொல்லலாம், செங்கம்னு சொல்லலாம், இல்லை மதிமங்கலம்னு சொல்லலாம், தென்மாதி மதிமங்கலம் ஏதோ சம்திங் சொன்னாங்க. நம்ம வந்து செங்கம்னு கேட்கலாம், இல்லை பருந்த மலைன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து நிறைய பேர் அங்கே இறங்கினால பருந்த மலை ஸ்டாப்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போலூர் இறங்கிட்டீங்க. போலூர் இறங்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பஸ் பார்த்தீங்கன்னா 24G ஒரு பஸ் இருக்கும், 24G, அதாவது செங்கம் போகிறது, செங்கம்னு சொல்லி வெளியே போட்டிருக்கோம். நீங்கள் எதுக்கும் கண்டக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், இந்தமாரி வந்து நான் பருவந்தமலை போகுமா இல்லை மதிமங்கலம் போகுமான்னு கேட்டுக்கலாம். இதுக்கு வந்து பர் ஹெட்டுக்கு எவ்வளோ காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 16 rupees. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பருவந்தமலைக்கு நம்ம போயாச்சு. ஓகேங்களா, இது வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 201 rupees. 500 rupees பாதி கூட ஆகலை, வெறும் கால்வாசி தான் இருக்குது. கால்வாசி கூட ஆமாம், கால்வாசி தான், கால்வாசிக்கு தான் இருக்குது, 200 rupees இருக்குது. ஓகேங்களா, 201 rupees சேர்த்து ஆயிருக்கு. இது வரைக்கும் நம்ம டிக்கெட் செலவு பண்ணுது, டிக்கெட்டுக்கு மட்டும் செலவு பண்ணுது, ட்ராவலுக்கு மட்டுமே. அண்ட் முக்கியமாக இது வந்து நம்ம போகக்கூடிய டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஏன் இதுக்கு அப்புறம் போவானே, ஏன் இதுக்கு முன்னாடி போவானான்னு சொல்கிறேன்னா, இதுக்கு மேக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 பார்த்தீங்கன்னா சம்மர் டைம், ரொம்ப வெயில் சூடாக இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படி தான் போனான். அவன் போகும்போது பார்த்தீங்கன்னா பாறை வந்து அங்கே இருக்க பாறை மலை நம்ம ஏற மாதிரி இருக்கும், பாறை வந்து சூடாக இருக்கும், கம்பிக்கல் தான் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும், கம்பியும் வந்து சூடாகிடும். அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் வந்து போகிறதுக்கு. நம்ம போகிற பசங்க போனாலும் சரி, லேடிஸ் போனாலும் சரி, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில். அதனால தான் வந்து அந்த டைம் அவாய்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் ஜூன், ஜூலை, ஜூலை, ஆகஸ்ட், அப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஏன் வேணும்னா அப்போ வந்து ஃபுல்லாக விண்டர் சீசன், ரெய்னி சீசன், ஃபுல்லாக மழை காலம், கல் வந்து வழுக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் வரும்போது வந்து மழை பெஞ்சது, அப்பே கல் எங்களுக்கு வழுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் கிளம்புறதா இருந்தால் மழை டைம், அதனால் வந்து நீங்கள் பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த 4 மாதத்தில் நீங்கள் போனால் பெஸ்ட்டு. அதுக்கப்புறமும் போகிறவங்க போகலாம், பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஓகேங்களா,
அது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் நம்ம வந்து நாங்கள் வந்து நைட்டு கிளம்பணும். நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நைட் நாங்கள் வந்து வெள்ளி சனிங்க பிளான் பண்ணியிருந்தோம். அந்த பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு 10 மணிக்கிட்ட நாங்கள் கிளம்பிடும், 10-11 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ கிளம்பினோம் நாங்கள் கோயம்பேடுக்கு ரீச் ஆகிட்டு, கோயம்பேடுலேருந்து பஸ்ஸு பிடிச்சி அங்கேருந்து ரீச் ஆகிறதுக்கு அதான் விடியகாலத்தில் அவங்க 4 மணி ஆயிடுச்சு, 3:30 ஆயிடுச்சு 4 மணிக்கிட்ட. அப்போ 4 மணி அங்கே போலூர்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி பருவந்தமலை போயிட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஆயிடுச்சு காய்ஸ். 5 மணி ஆகிட்டு அப்புறம் அங்கே போய்ட்டு ஒரு இடத்துல குளிச்சுட்டு அங்கே குளிக்கிறது இடம்லாம் இருக்குது, அதெல்லாம் போப்போன்னு அவங்க சொல்கிறேன். குளிக்கிறது இடம்லாம் இருக்குது, குளிச்சுட்டு அங்கே கிளம்பிட்டு ஒரு 6 மணிக்கிட்ட கிளம்பிட்டு வந்து ஆடி வசிச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா முக்கியமானது நம்ம பருவந்தமலை போகிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் அதெல்லாமே போட்டிருக்கேன். ஃபஸ்ட் வந்து டார்ச் லைட், ஏன்னா நான் வந்து விடையாக 4-5 மணிக்கு அங்கே இறங்கிட்டோம்னா அங்கே வந்து ரோட்டு போகிற பாதை பார்த்தா நாய் இருக்கும் எதுவுமே தெரியாது, அங்கே இப்போ நாய் பாம்பு இருந்தாலும் ரோட்டில் இருக்கும் நமக்கு தெரியாது. சில பேர் மழை வந்து நைட்டு தான் ஏறுவீங்க நீங்கள், இப்போ காலங்காலம் 10 நைட்டு போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி நாள் 10 மணிக்கு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் லேட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப பிரச்சனை, ரொம்ப உங்களுக்கு தான் கஷ்டமாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் சப்போஸ் காலம் விட்டு யாரெல்லாம் போயிட்டீங்கன்னா உங்கள் டார்ச் லைட் தேவைப்படாது, நீங்கள் நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணுறது இருந்தால் கண்டிப்பாக டார்ச் லைட் தேவைப்படும். அதே பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, அங்கே குளிச்சுட்டு போகிறவங்களா இருந்தால் ஏன்னா கோயில் போகாமல் குளிச்சுட்டு சுத்த பத்தமாக போனால் நல்லது, அதனால நான் வந்து ஒரு சில ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன் குளிச்சுட்டு போகிற மாதிரி. அப்புறம் கர்ச்சீஃப், ஏன்னா அங்கே வந்து மலை நடக்கும்போது ரொம்ப வேர்வு ஊற்றும், அதனால கர்ச்சீஃப் கண்டிப்பாக வேணும். அங்கே மேக்ஸிமம் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் வாயில் வாட்ச் வாட்டி, ஏன்னா ஃபோன் யூஸ் பண்ணுற ரிஸ்க்கு ஏன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். வாட்ச் இருந்தால் பெஸ்ட்டு, நீங்கள் அப்பப்போ டைம் பார்த்துக்கலாம். அண்டு கண்டிப்பாக வாட்டர் எடுத்துகிட்டு போங்க, தண்ணி எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் போனால் மழை காலம் தண்ணி எங்களுக்கு தேவைப்படல, மேக்ஸிமம் எனக்கு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் கூட தான் செலவாச்சு. சம்மர் டைம் போகிறதா கண்டிப்பாக 3 லிட்டருக்கு மேலே தேவைப்படும், 2-3 லிட்டர்ஸ் கண்டிப்பாக வாட்டர் எடுத்துக்கோங்க. அங்கே பல் தேய்ச்சிட்டு பல் தேய்க்கிறதுக்கு ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு சோப் கொண்டு எடுத்துட்டு போங்க, ஏன்னா குளிச்சிக்கலாம். போகிற வழியில் 2-3 இடத்துல பாத்ரூம்ஸ் இருக்குது, குளிச்சிக்கலாம். அண்டு முக்கியமாக போகும்போது பசிக்கும் கண்டிப்பாக வந்து நொறுக்கு தண்ணி தேவைப்படும், அதனால் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிஸ்கெட்டு சாக்லேட் முக்கியமாக சாக்லேட் எடுத்துக்கோங்க, ஏன்னா கேர் ஆயிடுச்சு அதாவது டயர்ட் ஆயிடுச்சுன்னா சாக்லேட் சாப்பிடலாம். உடம்பு டிஹைட்ரேட் ஆச்சுன்னா சாக்லேட் சாப்பிடுவோம், உடம்புல வந்து சலைவா ஜென்ரேஷன் அதிகமாகும் அதனால் நல்லது. அப்புறம் குளுக்கோஸ் எடுத்துக்கோங்க, சாக்லேட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச், ஆஃப்டர்நூன் லஞ்ச் நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் மலைக்கு நீங்கள் மேலே ஏறும்போது கீழே பார்த்தீங்கன்னா நடுவில் எங்கேயுமே உங்களுக்கு சாப்பாடு, நடுவில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நடுவில் குட்டி குட்டி கடை இருக்கும், பட் எல்லாமே ரேட் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும், நடுவில் எதுவுமே வாங்குற மாதிரி இருக்காது. பட் சில உங்கள் பட்ஜெட் இருந்தால் ஓகே வாங்க சாப்பிடுங்க, ரேட் எல்லாமே அதிகம். நாங்கள் பட்ஜெட்டை போனாலும் அவங்க நடுவில் ஒரு கடையில் கூட நின்று நாங்கள் ஒரு கடையில் கூட சாப்பிடவே இல்லை, அதனால் நாங்கள் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டோம் மொத்தமாக, ஏன்னா ரேட் ரொம்ப அதிகம். அதான் மலை கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னதானம் போடுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை கீழே வந்து ஃபஸ்ட்டு ஏறத்துக்கு முன்னாடி கீழே வந்து கோயிலில் வேண்டிட்டு அப்புறம் போவாங்க, அன்னதானம் போடுவாங்க. அங்கே வந்து பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விட் பொங்கல் மாதிரி லிக்விட் பொங்கல் கொடுப்பாங்க, லிக்விட் பொங்கல் நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மலை மேலே ஏற ஆரம்பிப்போம். நீங்கள் சப்போஸ் வீட்டிலேருந்து கொண்டு போகிறதா லஞ்ச் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், சப்பாத்தி லெமன் ரைஸ் புளிசாதம் எது கெட்டு போகாத பொருளோ அதான் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க, நல்லது. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே மலை மேலே உச்சி போய்ட்டு அப்புறம் நம்ம சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக நம்மளே வந்து சாமி அபிஷேகம் பண்ணலாம். அது வந்து பூஜை சாமான் நான் எடுத்துகிட்டு போனோம்னா வேணா உங்களுக்கு தகவல் தான் மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போனது வந்து விளக்கு, அப்புறம் திரி, அப்புறம் எண்ணெய், அப்புறம் வந்து கற்பூரம், அப்புறம் வந்து ஊதவத்தி, அப்புறம் வந்து விபூதி, முக்கியமாக விபூதி, ஏன்னா நம்ம சாமி மலை வந்து விபூதியை கொட்டிட்டு அதோட டப்பாவில் வந்து நம்ம எடுத்துக்கலாம், அதாவது ஒரு டப்பாவும் எடுத்துக்கோங்க, ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மால் பாக்ஸ் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா நம்ம சாமி மேலே போட்ட விபூதி வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம், வீட்டில் நம்ம கொண்டு நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நம்ம கொடுக்கலாம் கொண்டு வந்து. அப்புறம் முக்கியமாக கொஞ்சம் பைசா எடுத்துக்கோங்க, சப்போஸ் அவங்க உங்களுக்கு தண்ணி காலி அடிச்சு ஏதாவதுன்னா அங்கே வாங்கி சாப்பிட, ரேட் அதிகமாக இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு தேவைங்கிற போது வாங்கி தான் ஆகணும், அதான் கேஷ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நாங்கள் அதான் நீங்கள் இதுமாரி நீங்கள் மழை டைமில் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து அம்பர்லா கண்டிப்பாக தேவை உங்களுக்கு. அதேமாதிரி நீங்கள் பசங்க போகிறதா இருந்தால் ஜீன்ஸ் பேண்ட் அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள், ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடாதீங்க, வெந்துடும் உங்களுக்கு சொல்லிட்டேன், உள்ளேயும் வெந்துடும் செம்மையாக இதுவாகிடும். அதனால் டவுசர் மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் முக்கா ஃபேண்ட் முக்கா டவுசர் இல்லை கால் அரை டவுசர் சார் அரை டவுசர் முக்கா டவுசர் போட்டுக்கோங்க. இல்லை மேக்ஸிமம் லேடிஸும் வராங்க, லேடிஸ் வரும்போது அது அவங்களுக்கு தெரியும் எந்த டைம் ட்ராவல் பண்ண எந்த டைம் ட்ராவல் பண்ணக்கூடாது, அந்த 1 வீக் ட்ராவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பெஸ்ட்டு, நீங்கள் போய் வர அங்கே வராமல் தான் பெஸ்ட்டு. உங்களால் முடியும்னா ஓகே பாருங்க, ஏன்னா வந்து பாதை வந்து நடந்து போகிறது வந்து சும்மா இல்லை, கொஞ்சம் ரிஸ்க்கு. அண்ட் வந்து முக்கியமாக கருப்பு கலர் பேக் வந்து பார்த்திங்கன்னா யாரும் போட்டு, கருப்பு கலர் பேக் மட்டுமே போட்டுவாங்க, கலர் பேக் யாரும் போட்டு வரதுங்க, ஏன்னா அங்கே குரங்கு தொல்லை எக்கச்சக்கமாக இருக்குது. கலர் பேக் எதாவது போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக குரங்கு கையிலேருந்து பிடிங்கிக்கும், அதனால் வந்து இன்னும் கலர் பேக் போடாதீங்க, பிளாக் கலர் மட்டும் அவாய்ட் போடுங்க. அண்டு பவர் பேங்க் கேபிள் முக்கியமாக போடுங்க, கொண்டுவாங்க, ஏன்னா அங்கே சார்ஜர் எங்கேயுமே கிடைக்காது, சார்ஜ் போடவும் முடியாது, நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் உண்டு. அண்டு பிளாஸ்டிக் கவர் எதுக்குன்னா மழை பெஞ்சாலும் நம்ம முக்கியமான திங்ஸ் எல்லாமே அதை போட்டு வைக்கிறதுக்கு. அண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு எக்ஸ்ட்ரா கொண்டு வரது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூன் விருப்பம் தான், நீங்கள் ஸ்பூன் கொண்டு வரலாம், ஸ்பூனு டிஷ்யூ கூலிங் கிளாஸ் உங்கள் விருப்பம் நீங்கள் போட்டுருந்தா கொண்டு வரலாம், பைனாகுலர் கொண்டு வரலாம், ஏன்னா நிறைய வியூ அங்கே வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக தான் சொல்லியிருந்தேன் கைஸ். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கொண்டு வருவீங்க, கோப்ரோ மொபைல் கேமரா, கோப்ரோ இல்லை சில பேர் கோப்ரோ நம்மளுமே மொபைலில் கேமரா பட்ஜெட் டிபஸ்லாம் மொபைலில் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கோப்ரோவில் பண்ணுவாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம், மொபைலுக்கு பிரச்சனை இல்லை சார்ஜ் போடுமா, கோப்ரோனா கண்டிப்பாக வந்து கோப்ரோ இல்லை ஆக்ஷன் கேமரா இருந்தாலும் சரி நீங்கள் பேட்டரி கண்டிப்பாக கொண்டு வந்தாகணும். அண்ட்தென் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு கொண்டு வாங்க, ஏன்னா ஸ்டோரேஜ் பத்தாது. நம்ம வீடியோ மொத்தம் எடுத்தது பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 GB எடுத்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம், ஃபோன்லேருந்து பென்ட்ரைவுக்கு மாற்றி பென்ட்ரைவில் தான் ஸ்டோர் பண்ணியிருந்தோம், நிறைய ஃபுட்டேஜ் அது டெலிட் ஆகிடுச்சு, எங்கள் அதான் மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு போனதில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு அண்டு கிம்பிள்,
செல்ஃபி ஸ்டிக் எடுத்துக்கோங்க, கிம்பிள் எடுத்துக்கோங்க, ஃபோட்டோஸ் நல்லா சூப்பர் ஃபோட்டோஸ் எடுக்கணும், ஸ்டெபிளைஸ் எடுத்துக்கோங்க, வீடியோஸ் வந்து ஸ்டெபிளைஸாக எடுக்கணும், கிம்பிள் எடுத்துக்கோங்க. கோப்ரோ வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நம்ம மொபைல்னா கிம்பிள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி மொபைல் ஹோல்டர், மொபைல் ஹோல்டர் அண்ட் செஸ்ட் ஹார்னஸ். நான் ஏன் சொல்லணும்னா, ஃபோன் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிட்ட வச்சுக்க முடியும் அவ்வளோ கிட்ட வச்சுக்கோங்க. நம்ம வந்து செஸ்ட் ஹார்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்டையராகவே வீடியோ எடுத்தோம். ஏன்னா வந்து ஃபோன் நம்மளோட தள்ளி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஏன்னா வந்து குரங்கு வந்து அங்கே தொல்லை தாங்க முடியாது, நீங்கள் தள்ளி வச்சுனா குரங்கு தூக்கி ஓடுறோம், அதையும் நான் சொல்லிடுறேன். குரங்கு தூக்கி ஓடிச்சுனா அப்புறம் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது, மறந்து போயிடுங்க அதோட முடிச்சுக்கணும் சொல்லி. அதுன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து மொபைல் உங்ககிட்டயே முதல்ல க்ளோஸ் ஆவீங்க, ஏன்னா குரங்கு ரொம்ப ரிஸ்க் இருக்குது. அதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஓகே, இப்போ நம்ம மெயின் ரோடில் நம்ம உள்ளே போகிறோம். மெயின் ரோடு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளே போவோம், அங்கே போய் குளிக்கிற இடம் இருக்கும். அங்கே வந்து 20 ரூபாய்க்கு தலைக்கு 20 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் குளிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. அப்போ ரெடி 20 ரூபா ஆகும் குளிச்சுட்டு. அப்புறம் அங்கே நேரம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு ஆஞ்சநேய கோயில் இருக்கும், ஆஞ்சநேய கோயில் என்ட்ரன்ஸ், அதான் என்ட்ரன்ஸ் கைஸ், அவங்க தடுப்பு போட்டுருப்பாங்க, தாண்டி போனால் ஆஞ்சநேய கோயில், அங்கே தான் என்ட்ரன்ஸ். ஆஞ்சநேயருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு கும்பிட்டு ஆரம்பிப்பேன். இந்த மலை வந்து சஞ்சீவி மலை சொன்னாங்க, மலை வந்து சிவன் ஆஞ்சநேயர் வந்து மலை கொண்டு போகும்போது வந்து கீழே ஒரு துண்டு விழுந்த மலை தான் இந்த மலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட்டு இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் நடந்திங்கன்னா அன்னதான பிளேஸ்க்கு போகலாம், அன்னதான இடத்துக்கு போகலாம். அங்கே போட்டால் லிக்விட் பொங்கல் கிடைக்கும், காஞ்ச மாங்காய் ஊருக்காமல் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே இருந்தாங்க உண்மையிலே உங்கள் ஜேர்னி ஆரம்பிக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு படிக்கட்டு பாதை வரும், படிக்கட்டு பாதை பார்த்தீங்கன்னா 1263 படிக்கட்டு இருக்கும். அதெல்லாம் ஈஸி தான், படிக்கட்டு பாதைலாம் ஈஸியாக நடந்து போயிடலாம், யாரெல்லாம் நடந்து போயிடலாம், பிரச்சனையே இல்லை. அண்ட் அங்கே நடந்து போயிடலாம். ஆனால் வழியில் வந்து நிறைய வழிப்போக்கர்கள் இருப்பாங்க, அதாவது மிக்ஸ்ட் குரங்குகள் மக்கீஸ் அவங்க இருப்பாங்க. போகிற அளவு ஃபுல்லாக பண்ணலாம் அவங்களை வழிப்பறி பண்ணுவாங்க, பேகை கொண்டு பேக் கிட்ட ஓரமாக கொண்டு போனீங்கனாலே பேகை பிடிச்சி எடுத்துருவாங்க, தொங்குவாங்க, அந்த பிரச்சனை தான் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க, கையில் ஒரு கொம்பு எடுத்துகிட்டு போங்க, முக்கியமாக நாங்கள் ஒரு கொம்பு எடுத்துகிட்டு போனோம், அதான் எங்களை காப்பாற்றிட்டு கடைசி வரைக்கும் கொம்பு எடுத்துகிட்டு போங்க. அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்பாதை, படிக்கட்டு பாதைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுகளாக இருக்கும், அந்த கல் மேலாம் நீங்கள் பார்த்து பார்த்து போகிற மாதிரி தான் இருக்கும். பெட்டர் நீங்கள் மேக்ஸிமம் ஷூ போட்டுக்கிறது நல்லது, ஏன்னா நாங்கள் யாருமே வந்து செருப்பு போடல, ஏன்னா மலையை வந்து கோயிலாக பார்க்கறதுனால யாரும் செருப்பு போடலை. பட் சில பேர் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறவங்க புதுசாக போகிறவங்க வந்து ஷூவில் செருப்பு போட்டு தான் போனாங்க அவங்க சேஃப்டிக்காக. அதுமாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறது ஷூ செருப்பு போட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை நான் வெறுங்கலை போகிறதா கூட போங்க, கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். கல்பாதை அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய கல்லுங்கள் தான் இருக்கும், கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் தாண்டி போயிட்டே இருக்கும், நேராக போயிட்டே இருக்கும், கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வரும், மேலே வரும், கையை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், பிடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். கல்பாதை அதுக்கப்புறம் கம்பி பாதை, கம்பி பாதைங்கிற அப்படின்னா கொஞ்சம் செங்குத்தாக போக மலை, கொஞ்சம் கீழே வந்து கம்பியாக இருக்கும், கம்பியை பிடிச்சி நம்ம போகிற மாதிரி இருக்கும் கைஸ், ஓகேங்களா? கம்பியை பிடிச்சிட்டு போகலாம். அதனால் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பாதைகளாக இருக்காங்க, கம்பியை பிடிச்சிட்டு நம்ம கம்பியை சப்போர்ட் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி கடப்பாறை, இதுதான் வந்து எல்லாரும் பயப்படுறது, ஏன்னா இது வந்து செங்குத்தாக இருக்கும், அந்த மலை கடப்பாறை பாருங்கிறது கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும், கல் அங்கங்கே கொஞ்சம் ஓட்ட பண்ணி வச்சிருப்பாங்க, அதை கால் வச்சு தான் வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மழை டைமில் ஏறினீங்கன்னா உங்கள் சோடி காலி எல்லாம் கல் பாறை வழுக்கும், கையில் பிடிச்சிட்டு கம்பி இருக்கும், கம்பி பைக் செயினர்லாம் இருக்கும், அதெல்லாம் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். சம்மரில் போனீங்கன்னா சூடாக இருக்கும், அப்போ உங்கள் சோழி முடிஞ்சிச்சு. அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஏற டைம் விடிய காலத்தில் ஏறினீங்கன்னா பிரச்சனை இல்லை, மழை பெஞ்சாலும் வெயில் எடுத்தாலும் நம்ம கவலை இல்லை, அதுக்குள்ளே ஏறிடலாம். அதேமாதிரி இறங்குது சாயங்காலமாக இறங்குங்க வெயில் கம்மியாகிட்ட அப்புறம். அப்புறம் ரொம்ப நிறைய ரொம்ப தூரம் நடந்து போயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து சிவன் கோயிலில் ரீச் பண்ணுறோம். சிவன் கால் அடித்தரம் இருக்கும், தொட்டு கும்பிட்டு உங்கள் மனசால் வேண்டிக்கோங்க, வேண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போக ஆரம்பிக்கணும். திருப்பி அங்கே வந்து பாதை ஆரம்பிக்கும், படிக்கட்டு மாதிரி இருக்கும், அங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா சிவன் மேலே போகலாம். அங்கே சிவனை பார்த்துட்டு நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு சிவன் கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம கீழே வரும் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்து அன்னதான இடத்துக்கும் ஒரு இடம் இருக்கும். அந்த அன்னதான இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சட்டை போடக்கூடாது, பசங்க மட்டும், பொண்ணுங்களுக்கு பிரச்சனை இல்லை, பசங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆனால் நம்ம சட்டை பனியன் எதுவுமே போடக்கூடாது, கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும். அதான் நாங்கள் எல்லாமே வந்து சட்டையை கட்டிட்டு தான் போனோம் உள்ள, அங்கே உள்ள அந்த உள்ள பார்த்தீங்கனாலே வந்து பசங்க எல்லாருமே வந்து சட்டையை கட்டிட்டு தான் உள்ள போய் ஆகணும்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் சட்டையை கட்டிட்டு தான் எல்லாமே வந்து உள்ளே போனோம். அப்படியே ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தர் வந்து அவங்க ஃப்ரெண்டாக நான் சொன்னார், கர்நாடகாவில் வந்து முக்காசு கோயில் வந்து சட்டை இல்லாமல் தான் போகணுமா, அது உண்மையானு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதான் மறக்காம கமெண்ட்ஸுங்களை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கடப்பாறை ஸ்டெப்ஸ் வந்து அதான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் அப்படியே போயிடலாம், பிரச்சனை இல்லை. அண்டு எல்லாமே ஓகே, சேஃப் தான் கைஸ். அப்புறம் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சமம் வரும்போது மலையில் மாட்டிக்கிறோம், கொடை எடுத்துகிட்டு வரல, எதுவுமே எடுத்துகிட்டு வரல, மழை நினைஞ்சிருந்தா வந்தோம், வேறு வழி இல்லாமல். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பஸ் ஸ்டாப் போலூரில், பஸ் ஸ்டாப்பில் போலூர்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மதிமங்கலம் சொல்லிட்டு கடைசியாக இறங்கின ஸ்டாப்பு, நம்ம இங்கே தான் மலைக்கு ஏற ஆரம்பிச்சோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா எங்கள் டேரெக்டாக சென்னை பஸ் ஒன்று வந்துச்சு, நேரம் எங்கள் நல்ல நேரம் அங்கே பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஏறிட்டோம். அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 160 ரூபா 150 ரூபா 60 ரூபா சரிங்க ஞாபகம் இல்லை, சரி 160 ரூபா நான் போட்டிருக்கேன் அதிகபட்சம் எங்கே அவ்வளோதான் இருக்கும். அதோட டிக்கெட்டு பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 148, அந்த பஸ்ஸில் தாங்க சேரணும். ஏறி டேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஆலந்தூர் வந்துட்டோம், ஆலந்தூர் இறக்கி விட்டாங்க. நம்ம கிண்டினாங்க, அப்புறம் பார்த்தா ஆலந்தூர்னு சொல்லிட்டாங்க, பட் எனக்கு தெரியாது ஆலந்தூரில் இறக்கி விடுவாங்க. ஆலந்தூர் இறக்கிட்டு அங்கேருந்து கிண்டி நாங்கள் நடந்தே போய்ட்டோம், ட்ரைம் வேறு வழி தெரியல எங்களுக்கு. அங்கேருந்து ஆட்டோக்கு வந்தால் 300 ரூபா கேட்டாங்க, 300 ரூபாய்க்கு நாங்கள் ஊர் அங்கே போயிட்டு வந்ததே எங்கள் செலவே அவ்வளோதான் பார்த்து, 300 ரூபா கொடுத்து ஆட்டோவில் போத்துக்கு நான் நடந்தே போயிடணும்னு சொல்லி நடந்தே போயிட்டேன். கிண்டிக்கு போனோம், கிண்டியில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரேப்பிடோ போனோம், ரேப்பிடோ வந்து என் ஃப்ரெண்டு ரேப்பிடோ போட்டால் அவருக்கு வந்து 60 ரூபா ஆச்சு.
நம்மளுக்கு வந்து அங்கே கிட்ட தான் கிட்டியில் வந்து வீடு கிட்ட தான், அதனால வந்து பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு பார்த்தா 18 ரூபா வந்துச்சு. ஆனால் ரேப்பிட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கொண்டு போக முடியாது, 18 ரூபா வந்துருக்கு, நீங்கள் 50 ரூபா கொடுத்தா தான் கொண்டு போவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப மெட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு செம்ம கடுப்பாக போச்சு. ரேப்பிட் ஆப்பில் வந்து காமிக்குது இவனுங்க ஒரு ரேட் கேட்குறானுங்க, இவங்க கொடுக்குற ரேட் கொடுத்தா தான் போவாங்களாம், ஏன் நைட் ஆகிடுச்சு நான் சொல்கிற ரேட் தான் நீங்கள் வரணும் அப்படின்றாங்க. சரி தலையெழுத்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன் என்னால் வந்து 30 ரூபா கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி பேசி ஒருத்தர் ஓகே பண்ணி கடைசியாக அப்படி தாங்க ஓகே பண்ணி வீட்டுக்கு வந்தோம். இதாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பருவந்தமலைக்கு போன ஜேர்னி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். இதே வந்து உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு வீடியோவாகவே போடுறேன். நம்ம போன ரூட்டு பஸ் எல்லாமே வந்து ஒரு வீடியோவாகவே போடுறேன். அப்போ உங்களுக்கு மேபி ஈவன் மோர் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண இந்த 2 hours 3 hours ஜேர்னி மொத்த வீடியோவாகவே கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன், ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடுவில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இப்போ நிறைய இன்னும் நிறைய ஜேர்னி நம்ம வந்து அடுத்து நிறைய ட்ராவல் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்து இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் கைஸ். ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ சந்திப்போம். அண்டில் தென் நம்ம சுரேஷ், டாட்டா, பாய் பாய்.